Find the HCF of monomials. So simple method la indha question eppadi solve pandradha indha video la nam explain panna porom. So total la 3 terms koduthirukanga. So one below the other vandu nam order panikalam first indha 3 terms ime. So HCF of monomials find out pandradhukku each terms ime pathina one below the other vandu nam order panirukom. So ungala coefficient and variables na thanithaniya nalla split panni neenga eludhikonga so that question solve pandradhukku rombave easy ah irukum. So in the all three terms me vandu variables common ah enna irukku nu paarenga ingu a irukku ingu a irukku ingu a irukku so idoda lowest power edhu nu paarenga which is 3 so adha avangaloda hcf ah irukum for a so a to the power irukku paarenga idhukku ellathukume paathina edhu vandu lowest power nu edunga adha vandu ungaloda hcf ah irukum so for in the term ku mattum a power 28 a power 7 a cube ku paathina HCF வந்து a cube so lowest power of a வந்து பாத்தீங்கன்னா a cube எழுதிருக்கோம் so next term பாத்தீங்கன்னா இதெல்லாம் காமனா இருக்குன்னு பார்க்கணும் all three terms மே காமனா இருக்க மாதிரி இங்க பாத்தீங்கன்னா b இருக்கு இங்கும் b இருக்கு இங்கும் b இருக்கு so lowest power of b வந்து find out பண்ணலாம் so HCF அப்படினா போது lowest power தான் நீங்க எடுக்கணும் so b ஓட பவர்ல எது கம்மியா இருக்குன்னு பாத்தீங்கன்னா இங்க 11 இங்க 9 இங்க 10 இருக்கு so 9 தான் எழுதணும் So b to the power 9. Next வந்து c வந்து செக் பண்ணலாம் all three terms க்கு இருக்கான்னு பார்க்கலாம் இங்கேயும் வந்து c இருக்கு இங்கேயும் c இருக்கு இங்கேயும் c இருக்கு இங்க பவர் 5 இங்க பவர் 8 இங்க பவர் 13 சோ இதுல கம்மியான பவர் எதுன்னு பாத்தீங்க லோயஸ்ட் பவர் பாத்தீங்க which is 5 சோ இங்க நம்ம ஆன்சர் எழுதலாம் சோ லோயஸ்ட் பவர் ஆஃப் c பாத்தீங்கன்னா c to the power 5 So, எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா லோயஸ்ட் பவர் தான் இருக்கும் பிக்கு 9 எழுதணும் சிக்கு பார்த்தீங்கன்னா 5 எழுதிருக்கும் பட் டி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது இங்கே இருக்கு செகண்ட் அண்ட் தேர்ட் டேர்மில் தான் இருக்குது ஃபர்ஸ்ட் டேர்மில் வந்து இங்கே இல்லை ஸோ காமன் இருக்கிறத மட்டும்தான் நம்ம ஹெச்சிஎஃப் வந்து கன்சிடர் பண்ணுவோம் ஸோ அதனால் டியை வந்துட்டு இக்னோர் பண்ணிக்கிட்டோம் ஸோ இப்போ வேரியபிள்ஸ்க்கு மட்டும் ஹெச்சிஎஃப் வந்து நம்ம எடுத்திருக்கோம் ஏ கியூப் பி டு த பவர் 9 சி டு த பவர் 5 இது எல்லாமே நீங்கள் மல்டிப்ளை பண்ணி நீங்கள் எழுதினா போதும் ஸோ இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணி நீங்கள் எழுதுனீங்கன்னா ஏ கியூப் b power 9 c power 5 so variables மட்டும் இப்ப find out பண்ணிருக்கோம் hcf so இது ரொம்பவே ஈஸியான மெத்தட் உங்களோட क्वेश्चन கூட நீங்க சால்வ் பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் வந்து உங்களோட கோஎஃபிஷியன்ட்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்தினா 27 81 9 so hcf find out பண்றதுக்கு different methods இருக்கு நான் வந்து இங்க வந்து தனித்தனியா வந்து ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம எழுத போறோம் hcf வந்து find out பண்ண போறோம் for 27 for 81 for 9 and then common factors எடுக்க போறோம் ஸோ இது வரைக்கும் வேரியபிள் பார்ட் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துகிட்டே கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இப்போ கோஎஃபிஷியன்ட் பார்ட்டை மட்டும் நம்ம எடுத்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம் ஸோ தனித்தனியாக தான் ஹெச்சிஎஃப் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் ஸோ தேர்ட் டேபிள் பண்ண முடியும் டிவைட் பண்ண முடியும் 9 3 இஸ் ஆ 27 தென் 3 3 இஸ் ஆ 9 தென் 1 3 இஸ் 3 1 into 3 3 3 into 3 9 9 3 இஸ் ஆ 27 ஸோ இந்த 81 பார்த்தீங்கன்னா தேர்ட் டேபிள் ஆகும் 1 3 இஸ் 3 2 3 இஸ் ஆர் 6 3 3 இஸ் ஆ 9 ஆகிடும் ஸோ நம்ம லெசர் தான் போட முடியும் 3 2 ஆர் 6 8 minus 6 என்னது 2 ஸோ இப்போ 21 கன்சிடர் பண்ணிங்கன்னா 7 3 இஸ் ஆர் 21 ஸோ நெக்ஸ்ட் இதே மாதிரி ஸ்டெப்ஸ் தான் இங்கே வரும் 9 3 இஸ் ஆர் 27 3 3 இஸ் ஆர் 9 1 3 இஸ் 3 பாருங்கள் 1 into 3 3 3 into 3 9 9 3 இஸ் ஆர் 27 27 3 81 இங்கே 9 ரொம்பவே ஈஸி 3 3 இஸ் ஆர் 9 1 3 இஸ் 3 தென் இதோட ஃபேக்டர்ஸ் எல்லாமே நம்ம கீழே அரேஞ்ச் பண்ண போகிறோம் ஸோ 27 எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா 3 மல்டிப்ளைட் பை 3 மல்டிப்ளைட் பை 3 எழுதலாம் தென் 81 எழுதும்போது 3 into 3 into 3 into 3 நெக்ஸ்ட் 9 எழுதும்போது 3 into 3 மட்டும்தான் எழுதுவீங்க ஸோ ஹெச்சிஎஃப் அப்படின்னும் போது ஆல் த்ரீக்குமே பார்த்தீங்கன்னா காமனாக இருக்கிறத மட்டும்தான் எழுதுவோம் ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆல் த்ரீமே இங்கே இருக்குது மூணு டேர்முக்குமே வந்து காமனாக இருக்குது கோஎஃபிஷியன்ட்ஸ்க்குமே இங்கேயும் வந்து காமனாக இருக்குது பட் இங்கெல்லாம் 3 மிஸ்ஸிங் ஸோ அதனால் நீங்கள் காமனாக எடுக்க முடியாது ஸோ இந்த ஒரு செட்டுக்கு ஒரு 3 போடுவீங்க இங்கே தென் இந்த ஒரு செட்டுக்கு ஒரு டைம்ஸ் 3 போடணும் சாரி ஒரு டைம் வந்து 3 போடுவீங்க 3 into 3 பார்த்தீங்கன்னா 9 ஸோ ஹெச்சிஎஃப் ஆஃப் 27 81 9 பார்த்தீங்கன்னா விச் இஸ் 9 ஸோ அந்த 9 வந்து இங்கே நம்ம வேரியபிள்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் அதுக்கு ஃப்ரண்டில் கோஎஃபிஷியன்ட்டாக நீங்கள் ஆட் பண்ணிடுங்க ஸோ 9 ஏ டு த பவர் 3 பி டு த பவர் 9 சி டு த பவர் 5 இதுதான் வந்து ஆன்சர் ஸோ ரொம்பவே சிம்பிளான மெத்தட் லோயஸ்ட் பவர் தான் எடுக்கணும் ஃபார் ஹெச்சிஎஃப்க்கு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ